குபேர லக்னங்களுக்கு பாதகாதிபதி மறைவது என்று ஜோதிட விதி உள்ளது. ஏழாம் அதிபதி மறையும் போது களத்திரத்தையும் சேர்ந்து கெடுத்துவிடும் அல்லவா? பாதகாதிபத்தியம் கெட வேண்டும் மற்றும் களத்திரம் நன்றாக இருக்க வேண்டுமெனில் ஏழாம் அதிபதி எந்த பாவத்தில் அமர்வது சரியாக இருக்கும்? இன்றைய ஜோதிட விளக்கத்தின் முதல் கேள்வியாக இந்த கேள்வியை பழனிசாமி சுகுமார் அவர்களின் கேள்வியை நான் தேர்ந்தெடுத்ததற்கு இந்த கேள்வியில் உள்ள சில சிக்கல்களும் இந்த கேள்வியின் மூலமாக நிறைய பேருடைய சில சந்தேகங்களையும் நான் தீர்க்க முடியும் அப்படின்றதுனால தான். இப்போ இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனிசாமி சுகுமார், நீங்கள் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி மறைகிறது அப்படின்றது ஒரு ஜோதிட விதி. அப்போ அவரே ஏழாம் அதிபதி ஆகிறார். அப்போ இந்த ஏழாம் அதிபதி மறையும் போது வாழ்க்கை துணையும் கெட்டுப்போக வேண்டும். ஏன்னா ஒரு பாவாதிபதி மறைஞ்சால் அது கெட்டு போகணுன்றது விதி. அப்போ பாதகாதிபத்தியம் கெடணும் அப்படின்ற நிலத்தில் களத்திரம் நல்லா இருக்கணும்னா பாதகாதிபத்தியம் கெட வேண்டும், மனைவி கணவர் அமைப்புகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன மாதிரியான அமைப்பில் இருக்கணும்? மிக மிக புரிந்து கொள்வதற்கு சிக்கலான விதி. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு சிக்கலான விதியை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கனால அந்த சிக்கலை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவாற்றலும் அதற்கான ஞானமும் உங்களிடம் இருக்கும் அப்படின்றது நிச்சயம். இந்த கேள்விக்கு நான் சொல்லப்போகின்ற பதில் உங்களுக்கு நிச்சயமாக புரியும். ஜோதிடம் என்பதே மிக மிக சூட்சுமமான ஒரு சிக்கலான அமைப்புகளை, அதாவது பல விதிகளை பொருத்தமான இடங்களில் பொருத்தி பார்க்கறதான் வேதிக் அஸ்ட்ராலஜி. வேதிக் அஸ்ட்ராலஜியில் வந்து அனைத்திற்குமே விதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஏராளமான விதிகள் கொடுக்கப்பட்ட ஒரு அமைப்பில் எந்த இடத்தில் எந்த விதியை பொருத்தி பார்ப்பது அப்படின்றதுல தான் உங்களுடைய பலன் அறிகின்ற ஒரு 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 மேன்மை உங்களுக்கு இருக்கு, ஒரு ஞானம் உங்களுக்கு இருக்கு. ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதிகள் இருக்கின்றன. அந்த லட்சக்கணக்கான விதிகளில் முதன்மை விதிகள் என்ன, அடுத்த நிலை விதிகள் என்ன, இந்த முதன்மை விதிகளோடு எங்கே வந்து எதை பொருத்தி பார்ப்பது, எத்தனை விதிகளை எந்தெந்த இடத்துல கொண்டு போய் ஜாயின் பண்ணுறது, இது மாதிரியான அமைப்புகளை எப்போ வந்து ஜோதிடத்தில் உணர்கின்ற ஆற்றல் ஒரு ஜோதிட ஆர்வலருக்கோ ஒரு ஜோதிடருக்கோ வந்துருச்சுன்னா, அந்த ஞானம் வந்துருச்சுன்னா, நிச்சயமாக ஒரு ஜாதகத்தை தரம் பிரிக்கும் அமைப்பும் அந்த ஜாதகத்திற்கு என்ன அமைப்பு எப்போது நடக்கும் அப்படிங்கிறதையும் வந்து உங்களால் உறுதியாக உணர முடியும். இந்த அமைப்பில் நீங்கள் கேட்டது உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் அதிபதி, அப்போ பாதகாதிபதி கிடம்போது ஏழாம் அதிபதியும் கெட்டு போகிறார். அப்போ இரண்டுக்குமே பேலன்ஸ்டான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உபய லக்னங்களுக்கு உபய லக்னங்களின் அதிபதிகள், உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதியோ பாதகாதிபதியோ மறைஞ்சு நட்பு வீடுகளில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக உபய லக்னங்களுக்கு லக்னாதிபதிகளே மறைய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான ஒரு விதி. உபய லக்னங்கள் என்று சொல்லப்படுபவை மிதுனம், கன்னி, மீனம், தனுசு. இந்த நான்கு லக்னங்கள் உபய லக்னங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஏனென்றால் இந்த நான்கும் வந்து அந்த இதை ஈஸியாக அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு ஜாதகத்தின் ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கட்டங்களை நம்ம வந்து அடையாளம் பார்த்துக்கலாம். இந்த உபய லக்னாதிபதிகள் சுபர்களாக வருவார்கள். தனித்த புதன் மித மிஞ்சிய சுபர், குரு வந்து இயற்கை சுபர் அப்படின்ற நிலைமையில் இந்த அமைப்புகளுக்குள்ள இந்த சுபர்கள் கேந்திரங்களுக்கு அதிபதியாகும் போது அவர்கள் கேந்திராதிபதிய தோஷத்தை தருவார்கள் அப்படின்ற அடிப்படையிலையும், உபய லக்னாதிபதிகளுக்கு ஏழாம் இடம் பாதகஸ்தானம், அதனால பாதகாதிபதி ஏழாம் அதிபதி அப்படின்ற நிலைமையிலும் இது ரெண்டும் பொருந்தி வரும்போது இந்த இவர்கள் வந்து நேருக்கு நேர் வலுவடைந்தால் அவர்கள் நல்லது செய்ய மாட்டார்கள் அப்படின்ற அடிப்படையில் மறைஞ்சிருந்து பலன் தரணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மறைஞ்சிருந்து பலன் தரணுன்றதுலேயும் ஒரு சூட்சமாக இருக்கு. மறைஞ்சிருந்து அவர்கள் நட்பு நிலைமையில் இருக்கணும், கெட்டு போயிடக்கூடாது. அந்த நட்பு நிலைமையில் இருக்கும்போது மிகப்பெரிய பலன்களை தரும். இதை நான் உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கன்னியா லக்னத்திற்கும் மிதுன லக்னத்திற்கும் லக்னாதிபதியாகிய புதன் பனிரெண்டாம் வீட்டில் மறையும் போது அவர் நட்பு நிலைமைகள் இருப்பார். கன்னி லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடமான புதனின் வீடு அவருடைய அதிநண்பரான அதிநட்பு ஸ்தானமான சிம்மத்தில் அமையும். அதே போல மிதுன லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடமான சுக்கிரன் மிதுன புதனின் நண்பராவார். ஆக புதன் பனிரெண்டாம் இடத்துல மறையும் போது உறுதியாக அவர் நட்பு நிலைமையிலேயோ அதிநட்பு நிலைமையிலோ இருப்பார். அதைவிட மிக முக்கியம், இந்த இருவருக்கும் உபய லக்னம் ஒரு ஜோதிடத்தில் ஒரு விதியை நீங்கள் ஆராய்ஞ்சிக்கிட்டே போனீங்கன்னா அந்த விதி எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த விதியினுக்கு பின்னாடி மறைவில் இருக்கிற இன்னொரு அமைப்பு என்னன்றதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த பனிரெண்டில் ரெண்டு பேரும் மறைஞ்சு நல்லது செய்வாங்கன்ற அடிப்படையிலேயே உபய லக்னாதிபதிகளான குருவுக்கும் புதனுக்கும் திக்பலம் என்பது லக்னத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரியும் உங்களுக்கு.
இப்போ இந்த திக்பலம் என்பது லக்னத்தில் சேர்ந்திருக்குது அப்படின்னு வந்துட்டு லக்னத்தோடு சம்மந்தப்பட்டது. குருவுக்கும் புதனுக்கும் லக்னத்தில் திக்பலம். அப்போ 12 இடத்துல இவர்கள் மறையும் போது நிச்சயமாக திக்பலத்திற்கு அருகில் இருப்பார்கள் அப்படின்ற அமைப்பில் அவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். இன்னொன்று, திக்பலத்தில் அருகில் இருக்கிறதுனால உபய லக்னத்திற்கான அதிபதிகளான குருவும் புதனும் கெடமாட்டார்கள். ஒரு ஜாதகத்தின் 12 இருக்கின்ற குருவும் புதனும் லக்னாதிபதியாகி 12 இருக்கும்போது அவர்கள் லக்னத்திற்கு அருகில் இருப்பதாலே அவர்கள் வலிமை இழப்பது இல்லை. அதைவிட மேலாக அவர்கள் இருவரும் அந்த நட்பு ஸ்தானங்கள்னு சொல்லப்படக்கூடிய கன்னிக்கு அதிநட்பு ஸ்தானம் சிம்மம், மிதுனத்திற்கு நட்பு ஸ்தானம் ரிஷபம், தனுசுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 12 இடமான விருச்சிகம் அதிநட்பு ஸ்தானம். அந்த அதிநட்பு ஸ்தானத்தில் அவர் இருப்பார். மீனத்திற்கு கும்பத்தில் சம வீட்டில் இருப்பார். ஆக இந்த 4 நிலைமைகளையுமே 12 வீட்டில் இருக்கிற உபய லக்னாதிபதிகள் கெட்டு போக மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்தால், அவர்கள் கலத்திரத்தையும் சேர்த்து கிடக்கணும் இல்லையா, உதாரணமாக மிதுன லக்னம், அந்த மிதுன லக்னத்திற்கு அவர் ஏழுக்குடையவராகி பாதகாதிபதியும் கேந்திராதிபதியும் ஆகிறார். ஆகவே அந்த பாதகாதிபதியும் கேந்திராதிபதியும் ஆகும்போது நிச்சயமாக அவர் கெட்டு போயிட்டா அவர் நல்லது. அவர் கெடும்போது அங்கே மனைவி என்று சொல்லப்படக்கூடிய வாழ்க்கை துணை அமைப்பும் கெடுகிறது. அப்போ அந்த வாழ்க்கை துணை அமைப்பு கிடும்போது உபய லக்னத்திற்காரர்களுக்கு நல்ல மனைவியை அமைவதற்கு வாய்ப்பு இல்லையா? அப்ப இன்னொன்று, அப்ப 7 அதிபதி எந்த பாவத்தில் இருக்கிறது நல்லா இருக்கும்னு கேட்குறீங்க. அப்ப இதுக்குள்ள ஒரு சூட்சமா என்ன சொல்லுவேன்னா, உபய லக்னாதிபதிகளுக்கு அவர்கள் நேர் வலுவாக 7 அதிபதி 6-8-12 மறைவதும் மறைகிறது நல்லது. ஆனால் இந்த இடத்துல மறைந்து பரிவர்த்தனையானால் அவர்கள் வலு பெறுவார்கள். அதுதான் மிக மிக முக்கியமான உண்மை. நீங்க கேட்ட 7 6-12 மறைஞ்சா நல்ல மனைவி இல்லையே, அவர் பரிவர்த்தனை ஆகும்போது அவருடைய பாதகாதிபத்தியமும் கலத்திர அமைப்பும் நீங்கி அவர் மீண்டும் தான் இருந்த இடத்திற்கே வருகின்ற ஒரு ஆட்சி பெற்ற நிலைமை வருவார். நேரடியாக ஆட்சி பெற்றார் தான் 7 அதிபதி. நேரடியாக ஆட்சி பெற்றால் மட்டுமே அவர் 7 இடத்தில் இருந்தால் மட்டுமே பாதகாதிபத்தியத்தையும் கேந்திராதிபத்திய தோஷத்தையும் இணைத்து கலத்திர தோஷத்தையும் அவர் நிச்சயமாக செய்வார். அப்ப எந்த பாவத்தில் அவர் இருந்தாலும், எங்கே அவர் மறைந்திருந்தாலும், அவர் மீண்டும் இந்த அமைப்புல உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதிகள் மறைந்திருந்தால் கூட மீண்டும் அவர்கள் பரிவர்த்தனையின் மூலம் வலுப்பெறுவது அல்லது வேறொரு சுவரின் பார்வையை பெறுவது. இந்த முதல் நிலை பரிவர்த்தனை பெறுவது. பரிவர்த்தனையின் மூலம் பாதகாதிபத்தியம் நீங்கும், திருப்பி வந்து அவர்கள் அந்த வலிமையான ஒரு இடத்துல அமையவாங்க. அதே போல ஒரு சுப தன்மையுடைய பாவருடைய பார்வை இல்லாமல், பாவருடைய சம்பந்தம் இல்லாமல் ஒரு சுப அமைப்புகள்ல இருக்கிறது. நட்பு வீடுகள்ல, அதிநட்பு வீடுகள்ல இருக்கிறது நிச்சயமா பாதகாதிபத்திய கேந்திராதிபத்திய இரண்டு தோஷத்தையும் நீக்கி அந்த அதிநட்பு நட்பு வீடுகள்ல இருக்கிறது. அந்த சம்பந்தப்பட்ட பாவத்தின் 10 பாவமாக இருந்தாலும், 4 பாவமாக இருந்தாலும், 7 பாவமாக இருந்தாலும் கலத்திர கேந்திர தோஷத்தையும், 7 பாவமாக இருந்தால் கலத்திர தோஷத்தையும் சேர்ந்தே நிற்கும். ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு, உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி நான் மறைஞ்சாலும் 7 அதிபதியாக கெடுவார் அப்படின்ற போது, அவர் மறைந்து திரும்பி பரிவர்த்தனையானால் அந்த பாதக தோஷம் கலத்திர தோஷம் நீங்கி நல்ல மனைவி நிச்சயமாக அமைவார்.